வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2023 ஆண்டிற்கான பொருளாதார ஆய்வறிக்கையை இன்று தாக்கல் செய்கிறார். சென்னை கே நகர் புனர்வாழ்வு மருத்துவமனையில் செயற்கை கை கால் பெறுபவர்களின் இனி கட்டணம் செலுத்த தேவையில்லை என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட் நாளை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. இந்தியாவையும் குடிமக்களையும் முதன்மையாக கொண்டு இந்த பட்ஜெட் அமையும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்க இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இன்று காலை 10 மணிக்கு விவசாயிகள் குறைகேட்பு கூட்டம் நடைபெற உள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் இரு அவைகளின் கூட்டத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் உரையாற்றுகிறார். G20 கல்வி பணிக்குழுவின் முதல் கூட்டம் சென்னை IIT இன்று தொடங்கி நடைபெற உள்ளது. கல ஆய்வில் முதலமைச்சர் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதனை தொடங்கி வைக்க உள்ளார் முதலமைச்சர் MK Stalin அவர்கள். அதன்படி பிப்ரவரி 1 மற்றும் 2 தேதிகளில் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். இதற்காக முதலமைச்சர் MK Stalin அவர்கள் 1 தேதி காலை சென்னையிலிருந்து வேலூருக்கு ரயிலில் பயணம் மேற்கொள்ள உள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்க உள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பான 1000 ரூபாயை 440,000 பேர் வாங்கவில்லை என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இதனால் அரசு கருவூலத்திற்கு 43,96,00,000 ரூபாய் பணம் திரும்பியதாகவும் தெரிவித்துள்ளது. கலைஞர் கருணாநிதி அவர்களின் பேனா நினைவு சின்னம் அமைப்பதற்கான கருத்து கேட்பு கூட்டத்தில் இன்று சீமான் அவர்கள் பங்கேற்க உள்ளார். அரசு உதவி பெறும் ஆசிரியர்களின் ஊதிய பிரச்சினைக்கு 2 நாட்களில் தீர்வு காணப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிரியர் தகுதி தேர்விற்கான 2ம் தாள் தேர்வானது வருகின்ற பிப்ரவரி 3 தேதி முதல் 14 தேதி வரை கணினி வழியில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார்குடியில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைப்பதற்கு 85,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீர்காழியில் உள்ள விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் வருகின்ற பிப்ரவரி 4 தேதி வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காந்தியடிகளின் தியாக வரலாற்றினை இன்றைய இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் இன்று முதல் பிப்ரவரி 5 தேதி வரை சிறப்பு புகைப்பட கண்காட்சி நடைபெறும் என்றும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியை பொதுமக்கள் இலவசமாக பார்வையிடலாம் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்தியா மற்றும் தமிழக ரஞ்சி அணியின் துவக்க ஆட்டக்காரரான முரளி விஜய் அவர்கள் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த மண்டலம் காரணமாக தூத்துக்குடி 800 துறைமுகங்களில் 1ம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி அவர்களின் 76வது நினைவு தினமான இன்று முதலமைச்சர் MK Stalin அவர்களும் ஆளுநர் ரவி அவர்களும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சென்னையில் நடைபெறும் G20 கல்வி செயற்குழு மாநாடு கூட்டங்கள் மற்றும் நிகழ்வின் காரணமாக ஜனவரி 31 தேதி முதல் பிப்ரவரி 2 தேதி வரை சென்னை பெருநகர காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் திட்டத்திற்கு தனது 1 மாத ஊதியத்தை முதலமைச்சர் MK Stalin அவர்களிடம் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் வழங்கினார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை தங்கள் தரப்பிற்கு ஒதுக்கக்கோரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் இன்னும் 3 நாட்களில் பதிலளிக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 96 ரூபாய் குறைந்து 1 சவரன் 42,706 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 74.50 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.